சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டர் பத்துக்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. நாலே முக்கால் நாய்க்கு நாலு காலு, அது என்ன முக்காலு? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் தச்சமயம் ஒன்பதாம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த எட்டாவது இடம் காலியா இருக்கு. இருக்காது, பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியா இடத்துல இந்த ஜாதகருக்கு தொல்லை தர்றதுக்குன்னே சனி வர்றான். எக்கா எக்கோ வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு துரத்துடி. ஆறு வந்திருக்கா? தம்பி மலவி நீ சொன்னபடி சனி வந்துருச்சு. சனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகுவே சேர்த்துல கூட்டு வருது. ராகு என்ன, கேதுவும் கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரிங்க. உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு, அதனால ரெஸ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு. ஏண்டா நீ ஏன் ஒரு கருணாயி, ஒரு காவலுக்கு ஒரு சொறி நாயா? நான் கடைக்கு வச்சு பேசுங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. இந்த டைசன்ங்கற பரமசிவத்தை பத்தி பேசாதீங்க. அட கொக்க மக்க, அதனால டைசன்ங்கற பரமசிவம் அது ஒரு பெரிய சோக கதை மச்சான். ஓ உடம்புக்கெல்லாம் சோகமே வரப்படாத. வந்திருச்சே. சரி சொல்லு. எங்க பரம்பரையில யார் செத்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குறோம். இப்ப எங்க அப்பன் செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு. சட்டப்படி எங்க அப்பா சாகல. நாய் தான் எங்க அப்பா, எங்க அப்பா தான் நாய். அப்பா அடக்கி போய் போட்டதாயே, எட்டி ஓட்டுறீங்க. எங்க அப்பா நானு பண்ணிடாதீங்க. அவன் நான் என்ன பண்ண போறேன்? மனுஷன் நல்லப்பட்டா தன்னால செத்து போயிடறான். என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் தம்பிய, ஒரு வயசு ஓரும் போக சொல்றீங்க. இவ ஒரு வாய்க்கு ஒன்பது கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன்? ஏண்டா மாப்பிள்ள நாயே, இங்க இருக்கல வந்த கவலை எல்லாம் மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். ஆஹா, இது பெரிய ஜப்பானு, சிட்டி 50 கிலோமீட்டர் சுற்றளவு சுத்தி பார்க்க வந்தியாக்கும். ஏண்டா 35 மீட்டர் நீ பார்த்தது இல்ல? அப்படி திரும்பு, அதான் வடக்க. இப்படி திரும்பு, இதான் மேற்க. அப்படி திரும்பு, அதான் தெற்க. அப்படி திரும்பு, அதான் கிழக்கு. அப்படி வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சுட்டீங்களா? மகாலட்சுமி கேவலப்படுத்தாத. தம்பி என்ன சொல்ற? அப்பா சாகும் போது சொத்தை உனக்கு எனக்கு சரிபாடு எழுதி வச்சிட்டாரு. நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன்? சொத்தை உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான்? இந்த பன்னாடு நாய்க்கு 10 நாளைக்கு சோத்தை போட்டா காலை சுத்திட்டே கிடக்கும். டேய் கண்ணா, அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாரத்து சோத்துட்டு ஓடி பெரியா? நீ வாங்க, அதுதான் நடக்காது. நீ மட்டும் உள்ள போ, இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளியில ஒரே தட்டுல சோத்த போடுவேன். அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கிறத விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கிறத மேல். என்னங்க பண்ற, தூங்குறீங்க போல இருக்கு? இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிக்கிட்டு அப்புறமா படுப்பேன். என்ன நினைப்படா நீ கேக்குற? இருக்கா நீ வந்த? உங்க மச்ச மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க, அதான் பாத்து விசாரிச்சு போறான்னு வந்தேன். விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா? வாங்கறேன். நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு போறாள் நினைச்சேன்? டேய் யாரா பேசுற அப்படி? அதான் ஊரே பேசுறேன். ஊருக்குள்ள யாரா பேசுறா? அட நானே பேசுறேனே. உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா, மயில் கடைக்கு தான் மதிக்கிறேன். மரியாதை இங்கிருந்து ஓடி போயிரு, இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல விஷத்தை வச்சு உன்னை நான் கொண்டுடுவேன். நாயனக்காதே, அப்புறம் நான் எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்னை வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சுச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுதே, இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளை உங்களோட பாக்கி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கீங்க, எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா, அதனால காத்தாடு இங்க படுக்கலாம் தாய குறை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆறது அவன் அண்ணா தான். என்ற தம்பி திட்டாட்டு உங்களுக்கு தூக்கம் வராத போன்ற தம்பி முடிச்சுதான் எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாறிருக்கு. அவர் திட்டா மேலடி பண்றது. அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கின மண்ணி இல்லாம என்ன நல்லு பண்ணிக்கிட்டு? யாருக்கு வயசாச்சு, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கால்றா என்ன நீங்க இது போய் கோச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது தான் நல்லது, இதுக்காக வேலை கேட்கறேன். சரி விடுமா கண்ணே, நீ பார்த்து தான் இருக்க. வேட்டைக்கார எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். பாதரே குட் நைட். ஏ குட் நைட் சொல்லிடும், கொப்ப குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான்.
பார்த்து படே தூங்கும் போது மண்டை கடிச்சிரு போது. இவனை இப்படியே விட்டு வைக்கணும்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள்ள இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான், துரத்துனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தம் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படி என்ன பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா காத்து நேரம் பாரு, கால் இடறி கப்புடு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனிய முடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா துரத்தி புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன், நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது. அடாடாடா தப்பு பண்ணிட்டிய பால்கார, 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. ஐயோ அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டே சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உங்க நாயை சாப்பிட சொல்லுங்க மாப்ள. என்னது நாயா இது? பின்ன பேயா இது? உங்க நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? ஆடங்க ஒக்க மக்க, அதுவும் சரிதான், மாமனாரு பேரை மருமக சொல்லக்கூடாது. பாரு மாட்டேன். அந்த 16 நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பண்ணாட வேணும்னு அடிச்சு கொண்டே போடுவானே. மாப்ள நீ வேணா போயிடுற, அது இருக்கட்டும். இல்ல இவர் அடிச்சு கொள்ள விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா என் மாமனார் நீங்க அடிப்பீங்க, உங்களுக்கு எப்படி மாப்ள மனசு வந்தது? அது லொல்லு லொல்லுன்னு குறைக்கும் போது என் அடி வயிறு ஜல்லு ஜல்லு பத்தி எறியுது மாப்ள. கப்பம் மேல இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன் நான் எதிர்பார்க்கல மாட்டேன். மாப்ள இது என்ன கண்டீங்க? அந்த 16 ஆள் முடிட்டு அப்புறம் பாருங்க நீங்க அந்த பாசத்தை, உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பாத்துருக்க முடியாது மாப்ள. ஏய் ஆள் வெட்டி சாடு புரிஸ், எங்க வீட்டுல ஒரு தெண்ட சோத்து பிளாக் பிக் இருந்தது, அது இந்த பக்கம் வந்து பாத்தீங்களா? அது எதுக்கு நீ தேடுறீங்க? ஒரு விழா எடுத்து மெடல் குத்துறான்னுதான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது. அந்த சொறி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேய்க்குதோ தெரியலையா? மாமா அவன் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையிறான், எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணுங்கிற ஆசை இல்லையா? என்ன இப்படி கடிச்சு வச்சுட்டு ஊருக்குள்ள கேவலப்படுத்தீங்களா மாமா? மாமா பயப்படாதீங்க, உங்களை சங்கிலியில புடிச்சிருக்க, இதை அவுத்து விட்டாங்க. சும்மாருங்க, என்ன கவுண்டர் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சீங்களே டைசன் மாமா. எல்லாம் நான் தரமா கேள்விப்பட்டேன் கவுண்டர். என்ன கேள்விப்பட்டேன்? இந்த நாய்கடி சமாச்சாரம் தான். அதாவது பேசாம ஒண்ணு செய்யுங்க, 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும். ஏண்டா என்ன என்ன பிச்சைக்கார நாயின்னு நினைச்சிக்காடா? தப்பா நினைச்சிக்காதீங்க, உப்பு இல்லாத சொத்தை 7 வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்கடியா இருந்தாலும் பட்டுன்னு முறிஞ்சு போயிடும். அப்படி போடு, நான் ஊடு ஊடா பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல,
மாமனை இதுல மட்டும் சரியாகிட்டது. அப்புறம் மாமா நீங்க சூப்புத்தான், உங்க மகன் மாயாவிக்கு கருமாந்திரம் தான். என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க? ஏ குருட்டு நாயே, இது கழுதி இல்லடா நாயே. நான் நாயிட்டுதான் கேட்டேன். எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சா, வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு? ஏடா மாப்ள, வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு கொப்பல பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பஸ் லோடு பண்றேன். கொப்பலா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் சேர்ந்து போயிடும். அது மூஞ்சி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கட்டு இருக்கா? இப்பதான் பூனை பார்த்தா துரத்தும் போது தோணுது, கரண்ட் மருந்து பார்த்தா காலை தூக்கணும் போது தோணுது. சொல்றான் ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாய கொப்ப நாயோட திரும்பி போனாய. அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடையாறத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த மாதிரி வைத்தீர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறி கிரி பிடிக்கல, கயிறு கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா என்ன பால்காரர் பொட்ட நாயை போட்டு போறீங்க அண்ணா? அது நாயங்களா? நல்ல வேலை புசிப்பு விட்டீங்க, பத்து நிமிஷம் என்ன பாக்காம விட்டுருந்தீங்க, பத்து பட்டிக்கு நாட்டு மருந்து போயிருக்கா? ஐயோ நாய் பையன் புறம் விட்டானு தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டீங்க. யானுங்க டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லீங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லீங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டி வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சீங்க. இதே என்கிட்ட முதலே சொல்லல, வைத்தியர்கிட்ட போய் சொன்னீங்க. பதினாறு நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உயிர் தங்கும் சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசை விட்டு போயிருங்களா? ஐயோ மசைக்கு சேல ஒண்ணு இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பதில குடிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பாத்தாருன்னா கள்ளி சாராத்தி கலக்கி அடிச்சேன்னா என் மச்ச போய் முடிய போகுதோ? எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணா, வயிறு வெடிச்சிட போகுது. அண்ணே உங்க மச்சான் அந்த பத்தி மட்டும் பேசாத, நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க, நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் என்ற மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருத? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க, பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க, புதுகாடா இது கரும் பாறை மாதிரி. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்ச உங்க மச்சான். இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுக்கடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும், நீங்க வந்த சோரி நாயை உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் குடுத்து பேசுங்க. கழுத கட்ட கேட்டுக்கு கரமோட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மழை ஓடிச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா, அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாங்க போறான், இந்த ப்ராப்பர்ட்டி